ஆரம்பிக்கிறேன். இந்த தினகரனோட மறுவருகை அதிமுகவில் எந்த விதமான விளைவுகளை ஏற்படுத்த நினைக்கிறீங்க? அதாவது நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்த நினைக்கிறீங்க? தினகரன் அவர் வந்து இந்த சிறைக்கு போறதுக்கு முன்னாடி, இந்த இரட்டை இலைக்கான பேரம் பேசுறாருங்கிற குற்றச்சாட்டு எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவர் கடைசியா சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து, நான் கட்சி பதவியில இருந்து கட்சியில ஒதுங்கி இருக்கிறேன், விலகிறேன்னு சொல்ல ஒதுங்கி இருக்கிறேன், அவங்களே கட்சி நடத்திக்கிட்டோம், அதாவது இந்த இரு அணியிலும் சேரக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வந்தது. இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க. அப்ப வந்து ஓபிஎஸ் தரப்புல இருந்து சில கோரிக்கைகள் வைத்தாங்க. அந்த கோரிக்கைகளை உடனடியா ஏத்துக்கிட்டு நாங்க சரி, நாங்க ரெண்டு பிரதானமான கோரிக்கைகள், ரெண்டு பிரதானமான கோரிக்கை கிட்டத்தட்ட ஏத்துக்கிற ஸ்டேஜுக்கு வர மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குனாங்க. உருவாக்கும் போல தினகரன் அவர் வந்து, நான் விலகி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அதுக்கு பிறகு ரெட்டைகளை பேரம் பேசினார், குற்றச்சாட்டு வந்தது, கிசுகேஸ் கைதானார், திரும்ப இங்கே இவர் கைதானார், திகார் ஜெயிலுக்கு போனாரு, இப்ப ஜாமீன் வெளியே வந்திருக்காரு. இப்போ இவர் வெளியே வந்த பிறகு சொன்ன முதல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து இன்னும் கட்சி பதவியில் தான் நீடிக்கிறேன், என்னை விளக்கும் அதிகாரம் வந்து பொதுச்செயலாளர் அப்பயும் சொல்லியிருந்தார். அப்பயும் வந்து என்னை விளக்கும் அதிகாரம் சொல்லியிருந்தாரு. ஆனா கட்சியோட பொறுப்புகள்ல இருந்து நான் தலையிடுறதை கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திக்கிறேன். இப்ப வந்து இப்ப சொல்லும்போது நான் தொடர்ச்சியா கட்சி பணிகளை செய்வேன் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சிருக்காரு. அதே நேரத்துல சில அமைச்சர்கள், இந்த அமைச்சர்கள் தரப்புல இரு தரப்புல பிரிஞ்சிருக்காங்க. சில பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவு செய்வார் அப்படிங்கிறாங்க, செங்கோட்டையன் மாதிரியான அமைச்சர்கள். சில பேர் வந்து இல்ல, அவர் ஒதுங்கிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விதமான, திண்டுக்கல் சீனிவாசன் போன்ற, அதாவது இவருக்கு ஆதரவாக சில அமைச்சர்களும் இவருக்கு எதிராக சில அமைச்சர்களும் இருப்பதை நம்ம தொடர்ச்சியா பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா ஒண்ணு, நம்ம அப்பொழுதே அவருடைய அந்த பேட்டு முதல் பேட்டிலேயே அவர் சொன்னது வந்து, என்ன விளக்குற அதிகாரம் வந்து பொதுச் செயலாளராகிய சசிகலா அவர்கள் தான் இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி இருந்தார் அவர். அதான் இன்னைக்கு அந்த ஸ்டாண்ட் வந்து, இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு ஒதுங்கி இருக்கிறேங்கிற கூட இன்னைக்கு அவர் மறுபடியும் இல்ல, நான் வந்து தொடர்ச்சியா கட்சி பணி செய்வேன் அப்படிங்கிற ஒரு அந்த பாதைக்கு மாறி இருக்காரு. ஒரு அரசியல் விமர்சகரா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இருக்குங்க. வாய்ப்பு இல்ல, இணைந்து செயல்படுவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே வந்து சசிகலாவுடைய குடும்பத்திலிருந்து யாராவது முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கறத இவருடைய தொடர்ச்சியான நிலைப்பாடு. ஏன்னா ஓபிஎஸ் அவர்களை விளக்க வேண்டிய அவசியம் அப்ப ஏற்படல. ஓபிஎஸ் அவர்களை விளக்கினதுக்கு அப்புறம் இவர் சசிகலா தான் முதல் முதலமைச்சராக இருக்கான முயற்சிகள் நடந்தது. அது பொய்த்த சமயத்தில் இவர் வந்து, தினகரன் சரி, நம்ம கட்சிக்கு வந்து எடப்பாடி இருந்தா, ஆட்சிக்கு எடப்பாடி இருந்தாலும் கட்சிக்கு நம்மளோட கண்ட்ரோல் தான் இருக்கணும், நம்மளுடைய முதலமைச்சர் கனவோட அவர் ஆர்கே நகர் எலெக்ஷன் இருக்கு. நிச்சயமா ஆர்கே நகர்ல வந்து அவர் வந்து ஒருவேளை ஜெயிச்சிருந்தார்னா மக்களுடைய ஏற்பு எனக்கு தான் இருக்கு, அப்ப நான் தான் முதலமைச்சர் அப்படிங்கிறதுக்கு தான். ஏற்கனவே ஓபிஎஸ் இபிஎஸ் அணிகள் இணைவு குறித்து தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. இந்த தினகரனின் வருகை இந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்த நினைக்கிறேன்? இது கிட்டத்தட்ட மூணா உடைவாக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு நான் பார்க்கிறேன். ஏற்கனவே ரெண்டு அணிகள், இது மூன்றா தனியாக. ஏன்னா அந்த இவர்கள் இருவரும் இணைவே சொல்லும் போதே, தங்க தமிழ்ச்செல்வன் மாதிரி அவர்கள், வெற்றிவேல் போன்ற எம்எல்ஏக்கள் அப்பொழுதே இல்ல, நாங்க வந்து தினகரன் பின்னாடிதான் இருக்கோம் அப்படின்னு, நாங்கள் சம்ப தொடர்ச்சியாக தினகரன் பின்னாடிதான் இருந்து அவர் மற்றவங்களை குறை சொல்லி பேசிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இது மூன்றா உடைவதற்கான வாய்ப்புகள். இப்ப எப்படி ஆச்சுன்னா, தினகரன் எவ்வளவு எம்எல்ஏ இருக்காங்க, 12 எம்எல்ஏ இருக்காங்க, 20 எம்எல்ஏ இருக்காங்க, எத்தனை எம்பிஸ் இருக்காங்க, அந்த மாதிரியான பொசிஷன், இது யாரெல்லாம் வரவேற்க போனாங்க, யாரெல்லாம் வரவேற்க போகல, அந்த அந்த திசை நோக்கி போகும்பொழுது நிச்சயமாக இது மூன்றாம் உடைவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் நிச்சயமாக இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இப்பொழுது நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த ஜனாதிபதி தேர்தல், ஜனாதிபதி தேர்தலுடைய முடிவுகளை பொறுத்தல, ஜனாதிபதி தேர்தல் முடிந்த பிறகுதான் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போகும் நினைக்கிறேன். அது வரைக்கும் வந்து மத்திய அரசாங்கம் அப்படியே இது போற வரைக்கும் போகட்டும், ஏன்னா இப்ப அந்த ஸ்டாண்ட்ல இருக்காங்க, போற வரைக்கும் போகட்டும். ஏன்னா பிஜேபிக்கு பிரசிடென்சியல் எலெக்ஷன்ல ஒருவேளை அதிமுகவின் ஆதரவு தேவைப்பட்டாலும் தேவைப்படலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற வாக்குகள் படி, அவருடைய கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள் படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 12,000 வாக்குகள் கம்மியா தான் இருக்கிறாங்க. இப்ப ஒய்எஸ்ஆர் ஜெகன் வந்து நான் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லிருக்காரு ஒரு பக்கம். அப்படி இருந்தாலும் அவர்கள் கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை யாராவது மாறலாமோ, ஒருவேளை மாறி வேற யாருக்காவது வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலை, இல்ல பிஜேடி இந்த மாதிரி வேற யாராவது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு அப்போசிஷன் கேண்டிடேட் போடுறாங்க, இல்ல பிஜேபி இருந்து கண்டிப்பாக நாங்க ஆர்எஸ்எஸ் கேண்டிடேட் தான் போட போறோம் அப்படின்னு போனாங்கன்னா, அது அப்போசிஷனை யுனைட் பண்றதுக்கான வாய்ப்பு ஆயிடும். இதுவே எங்களுடைய முதல் கட்ட கருத்தா வச்சிருக்கேன். அதன் மூலமாக பாஜக காலன்ற முயற்சிகள் தான் என்ற கேள்வி இருக்குது, தொடர்ந்து பேசலாம். திரு ஜெகதீஸ்வர், நீங்க எப்படி பாக்குறீங்க இது, அந்த இந்த உத்தியை எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே காங்கிரஸ் வந்து ஆதிக்கம் செலுத்திய காலங்களில் கூட தமிழகத்தில் 89 என்று என் நினைவு செய்ய 89 நினைக்கிறேன், 89 இது போன்ற ஒரு ஒன்றிணைந்து வந்த அதிமுகவை தான் எங்களுடைய ஆதரவுன்னு ராஜீவ்காந்தி சொன்னார். அது போல ஒன்றிணைந்து வந்த அதிமுகவை மோடி விரும்புகிறாரா? இல்லங்க, அதாவது இப்பைக்கு பிஜேபி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ பல மாநிலங்கள்ல ஆட்சி அமைச்சிட்டாங்க, இப்ப யூபி உத்தரகாண்ட் இப்ப நடந்த தேர்தல்கள்ல, இந்த கேரளால கூட சில வளர்ச்சிகள் தென்படுது. இப்ப இந்த மாட்டரிசி பிரச்சனைக்கு அப்புறம் அது கொஞ்சம் வீழ்ந்திருக்குனாலும் ஒவ்வொரு பரவலான ஒரு வளர்ச்சி ஏற்படுது, தோன்றுது, அவங்களுக்கு ஒரு தோற்றம் இருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது எந்த எல்லா தேசிய கட்சிக்கும் இது சவாலான காலம். இது தொடர்ச்சியாக இங்க திராவிட அரசியல் இப்படி தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கு, இவங்களை மீறி நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய சவால். அதுவும் குறிப்பாக பிஜேபி போன்ற இந்துத்துவத்தை பேசுகிற, மத அரசியல் செய்கிற அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கு.
இருக்கிறது. அப்ப நேரடியாக தலைவர்கள் அவங்க தேடி தேடி பாக்குறாங்க, மறுபடியும் மறுபடியும் சினிமா பிரபலங்களை தேடுறாங்க, இல்ல வெவ்வேறு பிரபலங்கள் மூலியமாக இப்படி வளர முடியும் பாக்குறாங்க. அவருக்கும் அது வந்து நடக்க மாட்டேங்குது அவங்களை பொறுத்த வரைக்கும். அப்ப எப்படி இங்க ஆட்சி அமைக்க, ஆட்சி அமைக்கிறது தாண்டி எப்படி ஒரு எம்எல்ஏ வந்து ஜெயிக்கிறது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கும்பொழுது இவர்கள் பல யுக்திகள்ல வந்து இன்னைக்கு வந்து அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அவர்களும் இல்லை, எல்லா புதிய எல்லா கட்சிகளுக்குமே இன்னைக்கு ஒரு ஒரு கடமை எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் ஜெயலலிதா அவர் இறந்து போயிட்டார், இன்னொரு கருணாநிதி அவர்கள் ஓய்வு போயிட்டார். அப்போ ஒரு ஸ்திரமான தலைவர் இங்க இல்ல அப்படின்னு ஒரு பார்வை இருக்கிறாலும், அப்ப இதை விட ஒரு நல்ல டைம் கிடைக்காது அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதுக்கும் திரும்ப நம்ம கட்டமைப்பை ஏற்படுத்துறது, தொண்டர்களை பலம் பிடிக்கிறது, ஏன் இருக்கிற ஒரு கட்சியிலேயே நம்ம சில வேலைகளை செய்யக்கூடாது அப்படிங்கறதா அவருடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் வந்து இது அரசியல் நோக்கம் சில இது மோசமான ஒரு அரசியல் ஒரு கம்யூனிஸ்டோ இல்ல ஒரு காங்கிரஸ் வலுவாக இருக்க மாநிலங்களிலோ பாஜகவை செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனா தமிழகத்தை செய்வதற்கு ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் இப்போது ஆக்டிவாக இல்ல, அதான் காரணம் கரிஸ்மாட்டிக் லீடர் இல்ல ஒண்ணுங்கிறது அதுதான். இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் கூட அரசியலுக்கு வர்றாரா வர்றாங்களோ அவர் பின்னாடி இந்த பிஜேபி ஏற்கிறாங்கிற குரல் தொடர்ச்சியா கேட்டுட்டு இருக்க, கரிஸ்மாட்டிக் லீடர் ஒருத்தர் வேணும், அதே நேரத்தில் கட்டமைப்பு வேணும், நம்ம வந்து அடிமட்ட அளவுக்கு தொண்டர்கள் வேணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்போ ஓபிஎஸ் அவர்களை வந்து இயக்கிறது பாஜகங்கிறது வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம் தான். அவர் சமாதியில உட்கார்ந்தது முதற்கொண்டு நான் தொடர்ந்து அவருடைய அமைச்சர்கள் தங்கமணி போன்ற அமைச்சர்கள் தம்பிதுரை போன்றவர்கள் தொடர்ந்து மோடியை சந்திச்சுட்டு இருக்காங்க. தமிழகத்தில் பாஜகவின் ஆட்சியின் சிறப்புகளை முதலமைச்சர் வெளியிடுறாருன்னு சொன்னாங்க. தொடர்ந்து பல்வேறு விதங்களில் நாங்கள் ரொம்ப ஒத்துழைப்பா தான் இருக்கோம் அவங்க கூட. அது அந்த ஒத்துழைப்புக்கான ஒரு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அஞ்சு வருஷம் இந்த ஆட்சியா அவங்களுக்கு தெரியும் ஓபிஎஸ் இவங்கலாம் ஏற்கிறாங்க, இது மேலும் பல எம்எல்ஏஸ் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. இது ரெண்டு விஷயம், ஒன்னு இந்த இரட்டை இலை பிரச்சனை, இன்னொன்று இந்த ஜனாதிபதி தேர்தல். ஜனாதிபதி தேர்தல்ல பிஜேபிக்கு அதிமுகவோட ஆதரவு நிச்சயமா தேவை அப்படின்னா, இபிஎஸ் அணியோட 122 எம்எல்ஏ ஆதரவு தேவை அப்படின்னா, இந்த ஆட்சி கூட கொஞ்சம் நாட்கள் போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. இல்ல உங்களுடைய ஆதரவே எங்களுக்கு தேவையில்லை, ஒய்எஸ்ஆர் ஜெகன் மாதிரியோ இல்ல வேற யாரும் திடீர்னு ஒருத்தங்க வந்து ஆதரவு கொடுத்துட்டாங்க, உங்களோட ஒரு ஓட்டு கூட தேவையில்லைன்னு ஆயிடுச்சுன்னா, நிச்சயமாக ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு இவங்க கலைச்சு விடுறதுல எந்த பிரச்சனையும் அவருக்கு இல்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் வளர வேண்டும். இது இபிஎஸ் அணியோட ஒரு கூட்டணி பார்க்கும்பொழுது, இபிஎஸ் அணியை நிச்சயமா இவர் தினகரன் கண்ட்ரோலுக்கு போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா எம்எல்ஏஸ் எடுத்துருவாங்க, ஏன்னா கூவத்தோட நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்ல. அப்படி பார்க்கும்பொழுது ஓபிஎஸ் அணியின் மூலியமாகத்தான் அந்த கூட்டணி ஏற்படுத்த முடியும், மக்கள் இவருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு தோற்றமும் இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, நிச்சயமாக எதிர்கால கூட்டணிக்கான வேலைகள் தான் நான் பார்க்கிறேன். இல்ல எதிர்கால கூட்டணி கணக்குகள் இருந்தாலும் தமிழகத்தில் பாஜக அந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறதா என்ற கேள்வியும் இல்ல, வலுப்பெறவே முடியாததான் பிரச்சனை. அவங்க வலுப்பெறவே முடியாத காரணத்தினால்தான் இதெல்லாம் வந்து வேற வேற ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்க நேரடியாக அவர்கள் வளர்க்க சாத்திய கூறுகளே இல்லை அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஏதாவது ஒரு கட்சியை உடைச்சாவது நம்ம ஏன் நம்ம ஜெயிக்க முடியாதா? நமக்கு வந்து அவங்களை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா, இப்ப ஆரம்ப காலத்துல பிஜேபி வரலாறு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல 2 MP தான் இருந்தாங்க. நான் சொல்றேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி 2 MP இன்னைக்கு வந்து பெரிய ஆளுங்கட்சி சிங்கிள் மெஜாரிட்டி வச்சிருக்காங்க. அப்ப அந்த மாதிரி தமிழ்நாட்டிலயும் 2 MLA 3 MLA ஸ்டார்ட் பண்ணா கூட அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியா தான் பார்ப்பாங்க. தொடர்ந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்திய அளவுல தாங்க ஒரு முக்கியமான பிளேயர் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக தான் அது திமுக இந்த மாதிரி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களை பொறுத்த வரைக்கும் இங்க இப்ப திருமாவளவன் கூப்பிடல இல்ல மற்ற கட்சிகளை கூப்பிடலாம், அவங்க வேற யாரும் இது வளர வேண்டிய சூழல்ல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவுல நம்ம தான் முக்கியமான பிளேயர் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுக்கறது. இது வந்து 2019 கூட்டணியாக இருக்கட்டும், இல்ல இப்ப நடக்க போற ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும், இது அதற்கான ஒரு ஆடட் வேல்யூ தானே. இந்த மாதிரி ஒரு சிறு கட்சிகள் எல்லாமே எங்க பின்னாலதான் இருக்கான்னு சொல்லி காட்டிக்கிறது ஒரு ஆடட் வேல்யூவா இருக்கு. இல்லங்க, இப்போ என்ன கேட்டீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் இப்போ இது கலைஞர் இந்த மாதிரி ஒரு விழா அவர் வேற ஒரு விஷயத்துக்கு விழா எடுக்கிறாருன்னு அவர் மேபி கூப்பிட்டுருக்கலாம். ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் அவர் பர்சனலாவும் சில இது பாக்குறாரு. இப்ப இந்த மக்கள் நல கூட்டணி முக்கியமான காரணம், அந்த ஓட்ஸ் இவங்களுக்கு ஓட் பெர்சன்டேஜ் குறைஞ்சதுக்கு அந்த மாதிரியான விஷயங்களும் பார்க்கிறார். அப்படி பார்க்கும்பொழுது இப்ப வைகோ கூட இருந்தாரு, வைகோவிற்கும் எப்படியுமே ஒரு கடுமையான உரசல் இருந்து கொண்டே இருக்கிறது, திருமாவளவன் அவர் கூட இருந்தாரு அப்படிங்கிற அந்த பர்சனல் இதெல்லாம் அவர் பாக்குறாரு. இது வந்து அதை தாண்டி இது வந்து இந்திய அளவுல முக்கியமான சில கட்சிகள், அது மட்டும் தான் எனக்கு. இப்போ தமிழ்நாட்டு லெவல்ல கம்யூனிஸ்ட் கூட அவர் எந்த அளவுக்கு மதிச்சு கூப்பிட்டு இருக்காருன்னு தெரியும். தேசிய அளவுல இருக்கிற
கம்யூனிஸ்ட் எங்களுக்கு வரணும், தேசிய அளவில் இருக்கிற சரத் பவார், நிதிஷ்குமார் எல்லாம் வேணும். அப்படி பார்க்கும்போது இப்போ ரீஜனல் லெவல்ல இருந்தாலும் நாங்க இந்தியா லெவலில் முக்கியமான பிளேயர் அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான இந்த விழா தான். சொன்ன மாதிரி இது அரசியல் விழா தான், இது கலைஞருக்கான வைர விழான்னு நம்ம சொன்னாலும் முழுக்க முழுக்க அரசியல் விழாவாக இருந்தாலும் அணிச்சரிக்கைக்கான விழாவாக இருந்தாலும் எப்படி எடுத்துக்கொண்டாலுமே ஒரு சிறிய கட்சிகளை தன் பின்னால் இழுப்பதன் மூலமாக எதிர்த்தரப்பில் இருக்கும் கட்சிகளுக்கு அழுத்தத்தை கொடுத்திருக்கலாம் அல்லவா? இல்ல அதாவது இப்போ நீங்க சட்டசபையில வந்து இவர்களுக்கு ஒரு நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அது வேற. இப்ப அவங்களை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்துல இப்ப திமுக அதிமுக ரெண்டு கட்சி தான் ஆயிடுச்சுங்கும் பொழுது எதுக்காக நம்மளே வந்து அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கணும், எதுக்கு நம்மளே ஒரு பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை கூட அவருக்கு இருந்திருக்கலாம். இன்னொரு தனிப்பட்ட சில பிரச்சனைகளும் அவருக்கு இருக்கு தொடர்ச்சியா. இப்போ இந்த அனைத்து பார்ட்டி ஒரு சொன்ன மாதிரி அனைத்து கட்சி கூட்டம்ல முதல்ல காவிரிக்கான கூட்டம் கொடுக்கும்போது திருமாவளவன் அவர்கள் வரல, அவர் புறக்கணிச்சார். ஒரு காலத்து திருமாவளவன் வந்து அணுக்கமா தான் இருந்தார் தலைவரோட. இல்ல இன்னொரு குற்றச்சாட்டும் திரு ஸ்டாலின் மீது வைக்கப்படுகிறது. கலைஞர் என்னதான் அரசியல் மாச்சரியங்களால் விமர்சனங்கள் தொடுத்தாலும் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பாஜகவுடன் கூட ஒரு நல்ல உறவை வைத்திருந்தார். ஆனா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு மதச்சார்பற்ற கட்சிகளை அழைக்கும் விழாவில் கூட ஒரு மதச்சார்பற்ற கட்சிகளை அழைக்க மாட்டேங்கிறார். அவர் ஒரு ஈகோ கிளாஷோட அணுகுகிறாங்க குற்றச்சாட்டு. இல்ல இதுல இப்போ ஆரம்பத்திலிருந்தே வைரவிழான்னு சொன்னதுல இருந்து பிஜேபி தரப்புல இருந்து கடுமையான விமர்சனம், குறிப்பாக பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து முதல் நாள் வைரவிழான்னு சொன்ன உடனே வந்து இது அரசியலுக்கான விழான்னு அவர் வந்து கடுமையான வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த கலைஞர் பிறந்த நாள் அன்னைக்கு மட்டும் வாழ்த்து தெரிவிச்சாரு தவிர தொடர்ச்சியாக வந்து இப்ப பிஜேபி எப்படி பண்றாங்கன்னா அதிமுகங்கிறது ஒண்ணு இல்லாம ஆயிடுச்சு, இல்ல அதிமுக நாம கைப்பற்றிட்டோம். இப்போ தமிழ்நாட்டு பொறுத்தையும் கிளாஷ வந்து திமுக அகேன்ஸ்ட் பிஜேபி அப்படிங்கறத நம்ம என்ன எதிர் அரசியல் எப்பவுமே தேவை. அந்த எதிர் அரசியலுக்கு திமுக தான் நமக்கு சரியான ஆள், அதிமுக இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இது பிஜேபி அகேன்ஸ்ட் திமுக கொண்டு வரணுங்கிறக்க பொன் ராதாகிருஷ்ணன் தொடர்ச்சியாக அந்த மாதிரி முயற்சி பண்றாரு, மற்ற பிஜேபி காரங்களும் அதே முயற்சி பண்றோம். அப்படி ஒரு பட்சம் இன்னொரு பக்கம் இந்த வந்த தலைவர்கள் எல்லாருமே எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க இவர்கள் எல்லாம் சேர்ந்து இப்போ ஒரு வலுவான கேண்டிடேட் போட்டாங்கன்னா ஜனாதிபதி தேர்தல் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். அந்த நேரத்தில் பிஜேபி மாதிரி ஒரு கட்சி அங்க வைக்கிறது சரியாக இருக்காது. இவர்கள் எல்லாரும் வந்து ஒரு லைன்ல கொண்டு வர நேரத்தில் பிஜேபி வச்சுட்டாங்கன்னா பிஜேபி வச்சிருந்தாங்க உண்மையிலேயே வந்து கலைஞருக்கான விழாவா இருந்திருக்கும், திருமாவளவன் இருந்தாலும் கலைஞருக்கான விழாவா இருந்திருக்கும். இது வந்து அரசியலுக்கான விழா தான், இது வந்து அடுத்தடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கான விழா, 2019 தேர்தலுக்கான விழா அப்படின்னு பார்க்கும்பொழுது நிச்சயமாக பிஜேபி கூட சாத்திய கூட இல்லைன்னு பாக்குறேன். தொடர்ந்து பேசுவோம். நிச்சயமாக ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு இது களைவதற்கான சூழல் தான் இருக்கிறது. இங்க தமிழக அளவிலுமே இப்போ அதிமுகங்கிறது மூன்று அணியா பிரிவதற்கான சாத்திய கூறுகள் நிறைய இருக்கிறது. அதே நேரத்துல இப்ப போற சூழ்நிலைகளும் வந்து பிஜேபிக்கு அதிமுகங்கிற கட்சியோடைய ஓட்டுகள் தேவையில்லைங்கிற பட்சத்துல நிச்சயமாக அடுத்து வந்து தேர்தல் தேவையில்லை.